ஓம் சாந்தி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இதுதான் ருத்ர ருத்ரஞான இயக்கியமாகும் இதைத்தான் வேள்வி என்று கூறுகின்றோம் இதை சுயம் பகவானே படைத்திருக்கின்றார் இதில் நாம் நம்முடைய அனைத்து கர்மங்களையும் சுவாகா செய்ய வேண்டும் நம்முடைய அனைத்தையும் இந்தளுடைய வேள்வியிலே நாம் சுவாகா செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் நம்முடைய வீடு பரந்தாமமாகும் சிவலோகம் பரமலோகம் சூட்சம உலகம் நிர்வாண உலகம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய வீட்டிற்கு நாம் இப்போது செல்ல வேண்டும் கேள்வி யுகத்திலே எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு நடக்கிறது இப்போது நாம் இருந்து கொண்டிருப்பது யுகம் இந்த சங்கம யுகத்தில் நம்மோடு இப்போது எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு நடக்கிறது பதில் பகவானால் படைக்கப்பட்ட இந்த தான் அசுரர்களின் தடை ஏற்படுகின்றது இது கூட சங்கமயுகத்தில்தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கிறது இது போன்ற யக்கியம் முழு கல்பத்திலும் வேறு எப்போதுமே படைக்கப்படுவதில்லை இதுதான் சுயராஜ்யம் அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யக்கியமாகும் இதில்தான் நமக்கு தடையும் ஏற்படுகிறது ஓம் சாந்தி நாம் இப்போது எங்கே அமர்ந்திருக்கின்றோம் இறைவனுடைய ராஜயோக பயிற்சியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இதனை பள்ளிக்கூடம் அல்லது பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் விஸ்வ வித்தியாலயம் இந்த ஈஸ்வரிய வித்ய வித்தியாலயத்தின் கிளைகள் உலகெங்கும் இருக்கின்றன பாபா தான் நம்முடைய தந்தைதான் பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகத்தை இப்போது திறந்திருக்கின்றார் சாஸ்திரங்களில் ருத்ரஞானி அக்கியம் என்று எழுதியிருக்கின்றார்கள் சாஸ்திரங்களில் ருத்ரஞான யக்கியம் என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் சிவபாபா இந்த பாடசாலை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் நமக்கு ஆசிரியராக குருவாக தந்தையாக இருந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் சுயம் அந்த பகவானே நமக்கு இப்போது ஆசிரியராக இருந்து கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இப்போது நினைவிருக்கின்றது பகவானுடைய யக்கியம் படைக்கப்பட்டிருக்கின்றது இதில் பெயரே பெயர் பெற்ற யக்கியமாகும் இது நம்மை ராஜாவாக ராஜாவாக மாற்றுகின்ற ராஜஸ்வ ஞான யக்கியமாகும் அஸ்வமேதம் என்றால் பார்ப்பதற்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தையும் சுவாகா செய்து கொண்டிருக்கின்றோம் சரீரம் கூட சுவாகா ஆகிவிடுகிறது ஆனால் நம்முடைய ஆத்மா என்றுமே அழிவற்றது நம்முடைய ஆத்மா சுவாகா ஆக முடியாது நம்முடைய ஆத்மாவை அழிக்கவே முடியாது சரீரங்களும் சுவாகா ஆகிவிடும் இந்த சரீரங்கள் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடுகிறது மீதி ஆத்மாக்கள் திரும்பிச் சென்று விடுவார்கள் இது சங்கமயுகமாகும் இப்போது இந்த உலகத்தில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் நிறைய ஆத்மாக்கள் சாந்திதாமத்திற்கு சென்று விடுவார்கள் மீதி சரீரங்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் அழிந்துவிடும் இவை அனைத்துமே நாடகமாகும் நாம் இந்த நாடகத்தின் கட்டுப்பாட்டில் இப்போது கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றோம் பாபாவே கூறுகின்றார் நான் தான் இந்த ராஜர் ராஜஸ்வ யக்கியத்தை படைத்திருக்கின்றேன் இது நாடகத்தின் திட்டப்படி இப்போது படைக்கப்பட்டிருக்கிறது நான் யக்கியத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியாது நாடகத்தின் திட்டப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக கல்பத்திற்கு முன்போல இப்போதும் இந்த க்கியம் படைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சிவை தந்தைதான் இந்த ருத்ரஞான இயக்கியத்தை படைத்திருக்கின்றார் படைத்திருக்கின்றார் என்பதற்கும் கூட அர்த்தம் இல்லை நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டுள்ளது கல்ப கல்பமும் படைக்கப்படுகிறது இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதல்லவா நாடகத்தின் திட்டப்படி ஒரே ஒரு முறைதான் யக்கியம் படைக்கப்படுகிறது இது ஒன்றும் புதிய விஷயமில்லை சரியாக ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட சக்தியுகம் இருந்தது இப்போது மீண்டும் சக்கரம் திரும்பி சுற்றி கொண்டிருக்கின்றது மீண்டும் புதிய உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது நாம் அனைவருமே இப்போது புதிய உலகத்தில் சுயராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் இங்கு ராஜயோக கல்வியை படித்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நாம் அனைவரும் தூய்மையாக ஆக வேண்டும் யார் ஆவார்கள் என்றால் அதாவது யாரெல்லாம் நாடகத்தின் திட்டப்படி போன கல்பத்தில் கல்பத்திற்கு முன் இப்படி தூய்மையாக இந்த ஞானக் கல்வியை கற்று தூய்மை ஆனார்களோ அவர்களேதான் மீண்டும் இந்த கல்பத்திலும் ஆவார்கள் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு முறை காட்சிகள் அமைக்கப்பட்டு விட்டால் அதாவது ஒரு படத்தை எடுத்து முடித்து விட்டால் பிறகு அந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் அந்த காட்சிகளே தான் திரும்பி திரும்பி அதே போலத்தான் ஓடும் அதே போலத்தான் இப்போது இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் என்ன பதிவாகியிருக்கின்றதோ நம்முடைய ஆத்மாவில் என்ன பதிவாகியிருக்கிறதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் இப்போது சாட்சியாக இருந்து இந்த நாடகத்தை நாம் பார்க்க வேண்டும் மேலும் முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கின்றது குழந்தைகள் வழியையும் கூற வேண்டும் முக்கியமான விஷயம் நமக்கு தூய்மையாக இருப்பதாகும் பாபாவை அழைப்பதே அதாவது இந்த கலியுகத்திலே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் எங்களால் இந்த பழைய உலகத்தில் வாழவே முடியவில்லை என்று நாம் நம்முடைய தந்தையை அழைத்தோம் பாபா நம்மையெல்லாம் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் வருகின்றார் குழந்தைகளுக்கு நிறைய பாயிண்டுகள் இப்போது கொடுக்கப்படுகிறது நமக்கு புரிய வைக்கப்படுகிறது இருந்தாலும் பாபா கூறுகின்றார் முக்கியமான விஷயம் மன்மனாபவ ஆகும் தூய்மையாவதற்காக நாம் ஒரே ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும் இதை நாம் எப்போதுமே என்றுமே மறக்கவே கூடாது எந்த அளவிற்கு நாம் இறைவனை நினைக்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை ஏற்படும் தினந்தோறும் நாம் என்ன செய்தோம் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவிலே இருந்தோம் தந்தையின் நினைவின் மூலம் என்ன சேவை செய்தோம் என்பதை நாம் தினந்தோறும் சார்ட் வைக்க வேண்டும் இல்லையென்றால் பிறகு கடைசியில் நாம் தோற்று போய் விடுகிறோம் நாம் தான் சதோ பிரதானமானவர்களாக தூய்மையாக இருந்தோம் பிறகு வரிசை கிரமமான முயற்சியின்படி யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் பிறகு இந்த சுகத்தின் நாட்கள் வரும் என்பது நினைவில் இருக்க வேண்டும் நம்முடைய அளவற்ற சுகத்தின் நாட்கள் இப்போது வரப்போகின்றது பாபா ஒரு முறைதான் இந்த கல்பத்தில் வருகின்றார் இந்த துக்க தாமத்தை இந்த கலியுகத்தை இந்த கலியுக சேற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக வருகின்றார் இந்த துக்க தாமத்தை அளித்து நம்முடைய சுகதாமத்திற்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்கின்றார் இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்திலே இருக்கின்றோம் பிறகு தெய்வீக குடும்பத்திற்கு சக்தி யுகத்திற்கு செல்வோம் இது இது அனைத்தையும் குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த யுகம் நமக்கு சங்கம யுகம்தான் நம்மையெல்லாம் உயர்ந்த புருஷோத்தமர்களாக ராஜ்ஜியத்தை ஆளுகின்ற ராஜாக்களாகவும் தூய்மையான உலகத்தை உருவாக்குவதற்காகவும் யுகம் என்று இந்த சமயத்தை தான் இந்த நேரத்தை தான் பாடப்பட்டுள்ளது இது நமக்கு எல்லையற்ற தந்தை தான் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் பிறகு போக போக சன்னியாசிகள் சாமியார்கள் அனைவரும் வருவார்கள் சந்நியாசிகள் கூட இந்த தர்மத்தை அதாவது இந்த உண்மையை இறைவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சமயம் கூட விரைவிலே வருமல்லவா இப்போது நம்முடைய தாக்கம் ஏற்பட முடியாது இப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச சமயம்தான் இருக்கின்றது கடைசியில் இந்த சந்நியாசிகள் போன்றவர்கள் கூட வந்து புரிந்து கொள்வார்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானம் யாரிடத்திலும் இல்லை தூய்மையில் எவ்வளவு தடைகள் வருகிறது நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்னும் போதுதான் மாயை புயலாக வீசுகின்றது என்பதையும் குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம் அபலைகள் மீது கொடுமைகளும் நடக்கிறது திரௌபதி அழைத்தார் அல்லவா உண்மையில் அதாவது மகாபாரதத்தில் ஒரு துரோபதியான பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமைகள் அழைக்க விதிக்கப்பட்டது அதாவது ஆடையை துயில் உழகும் போது துரோபதி அழைத்தாரல்லவா உண்மையில் நாம் இப்போது அனைவருமே துரோபதிகள்தான் நாம் அனைவருமே ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே சீதைகள் தான் ஆக பார்வதிகளாகவும் இருக்கின்றோம் நினைவில் இருப்பதின் மூலம்தான் அபலைகளும் கூனிகள் கூட பாவமிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து விடுகிறார்கள் கூனியை ஊனமுற்றோராக காட்டியிருக்கின்றார்கள் தந்தையின் நினைவில் நாம் இருக்க வேண்டுமல்லவா பகவானே வந்து இந்த யக்கியத்தை படைத்திருக்கின்றார் இதில் எவ்வளவோ தடைகள் வருகின்றது இப்போதும் கூட தடைகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது கன்னியர்களுக்கு கட்டாய திருமணம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார்கள் செய்வித்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையென்றால் அடித்து விரட்டி விடுகிறார்கள் ஆகையினால் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் எங்களை இந்த நரக தீயிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அனைவருமே அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரதம் வேண்டுமல்லவா இறைவன்தான் இந்த உலகத்தில் பிறப்பதே இல்லை இருந்தாலும் இந்த ஞானத்தை நமக்கு கூற வேண்டுமென்றால் ஒரு வாய் வேண்டும் ஒரு உடல் வேண்டும் அதற்காகத்தான் இறைத்தந்தை இந்த ரதமான பிரம்மாவின் உடலை எடுத்து இப்போது ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த ரதத்திலே வந்து தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது வந்திருக்கின்றார் அதாவது மனிதர்கள் கூறுகிறார்கள் கங்கை நீரின் மூலம் தூய்மையாக முடியும் என்று நினைக்கிறார்கள் கங்கை நீரின் மூலம் தூய்மையாக மாட்டார்கள் பாபா வந்து நம்மை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் இப்போது நம் கண் முன்னாலே நிற்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் எவ்வாறெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு எவ்வாறெல்லாம் அணு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் பாபாவுனுடையவர்களாக ஆகி சுவாகா ஆகிவிடக்கூடாது அதாவது இந்த உலகம் இப்போது அழியப் போகின்றது அப்போது நாம் உண்மையான நம் தந்தையின் குழந்தைகளாகி தந்தையின் சொல்படி கேட்டு நாம் இந்த விநாசத்தில் நாம் அதாவது விநாசத்தின் போது நாம் தூய்மையாக இருந்து இந்த வினாசத்தை நாம் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது சுவாகா ஆவது என்று கேட்கிறார்கள் எப்படி எப்படி அனைத்தையும் யக்கியத்திற்கு மாற்றுவது பாபா கூறுகிறார் குழந்தைகளாகிய நாம் இந்த சாக்கார அதாவது பிரம்மா பாபாவை பார்க்கின்றோம் அல்லவா இவர் சுயம் செய்து காண்பித்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்படிப்பட்ட கர்மத்தை நாம் செய்கிறோமோ அப்படி நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் பாபா இந்த பிரம்மாவின் மூலமாக கர்மத்தை செய்ய வைத்தாரல்லவா அனைத்தையும் இந்த பிரம்மா தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த யக்கியத்திலே இந்த இறை சேவையிலே சுவாகா செய்துவிட்டார் சுவாகா ஆவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன இவர் ஒன்றும் செல்வந்தரும் இல்லை சாதாரண ஏழையுமில்லை சாதாரணமானவராகத்தான் இருந்தார் யக்கியம் படைக்கப்படுகிறது என்றால் உணவிற்கான பொருட்கள் அனைத்தும் வேண்டுமல்லவா இது ஈஸ்வரிய யக்கியமாகும் அந்த ஈஸ்வரனே வந்து இந்த ஞான யக்கியத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார் நமக்கு இப்போது இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் இந்த யக்கியத்தின் மகிமை மிகப்பெரியதாகும் பெரியதாகும் ஈஸ்வரிய யக்கியத்திலிருந்துதான் நம்முடைய சர்வி சரீர நிர்வாகம் நடக்கின்றது யார் தங்களை அற்பமானவர்கள் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் நாம் கருவிகளாக இருக்கின்றோம் இவை அனைத்தும் ஈஸ்வரனுடையதாகும் நாம் சிவபாபாவின் யக்கியத்திலிருந்து இந்த உணவை சாப்பிடுகின்றோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே இறைவனுடையதாகும் அந்த இறைவனிடமே நாம் இப்போது சமர்ப்பணமாகிவிட வேண்டும் அனைவரும் இங்கே வந்து தங்கிவிடக் கூடாது அதாவது எப்படி அனைத்தையும் சுவாஹா செய்தார் என்ற உதாரணத்தை பார்த்தீர்கள் அல்லவா எப்படி இந்த பிரம்மா கர்மம் செய்கிறாரோ இவரை பார்த்து மற்றவர்களுக்கும் சிந்தனையில் வந்து வந்தது என்று பாபா கூறுகின்றார் நிறைய பேர் சுவாஹா ஆனார்கள் யாரால் ஆனார்களோ அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை எடுக்கிறார்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆத்மா இந்த உடலை விட்டு சென்று விடுகின்றது மீதம் இருப்பதோ இந்த அழி அழிந்து போகக்கூடிய உடலாகும் அதனால் இந்த எல்லையற்ற இயக்கியத்தில் நாம் அனைத்தையும் செய்து செய்துவிட வேண்டும் எப்படி புத்தியின் மூலம் அதாவது புத்தியின் மூலம் சுவாகா ஆகி பற்றற்றவர்களாக ஆவது என்று குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இந்த ஞானத்தின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைத்துமே சாம்பலாக போகிறது என்பதையும் நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் எவ்வளவு பெரிய யக்கியமாக இருக்கின்றது பிறகு யுகத்திலே எந்த ஒரு யக்கியமும் அங்கு படைக்கப்படுவதில்லை அங்கு இறை வழிபாடு நடப்பதில்லை அங்கு இறைவனை நாம் அழைப்பதுமில்லை ஏனால் ஏனென்றால் அங்கு எந்த தொந்தரவுமே இல்லை அங்கு தூய்மையாக ரொம்ப வசதியாக நல்ல முறையில் நாம் அங்கு இருப்போம் இந்த பக்தி மார்க்கத்தின் அநேக யக்கியங்கள் அனைத்துமே இப்போது முடிந்து போகப் போகிறது ஞானக்கடலான ஒரே பகவானே ஆவார் அவர்தான் இந்த மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கின்றார் சத்தியமானவராக உயிரோட்டமானவராக நம்முடைய தந்தைதான் இருக்கின்றார் இந்த சரீரம் கூட ஜடமாகும் ஆத்மாதான் உயிரோட்டமுள்ளதாகும் நம்முடைய தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் குழந்தைகளாகிய நமக்கு ஞானக்கடலே அமர்ந்து இப்போது இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் அவர்கள் வெறுமனே அதாவது இந்த பக்தி மார்க்கத்தில் வெறுமனே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாபா நமக்கு ஞானம் அனைத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஞானம் ஒன்றும் அதிகமாக இல்லை உலக நாடக சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று காலத்தையும் நமக்கு உணர வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் இங்கே தந்தை முன்னே அமர்ந்து இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் சாதாரண உடலிலே தந்தை பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த உடலுக்கு தான் பாக்கியரதம் என்று கூட புகழ் பெற்றதாக இருக்கிறது இறைவனே வந்து இந்த ஞானத்தை நமக்கு இப்போது கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாபா கண்டிப்பாக மனித உடலில்தான் வருவார் அவருக்கு சிவன் என்ற பெ ஒரே பெயர்தான் இருக்கிறது மற்ற அனைவருடைய பெயரும் மாறிவிடுகிறது இவருடைய பெயர் மாறுவதே இல்லை மற்றபடி பக்தியில் அநேக பெயர்களை இறைவனுக்கு வைத்துவிட்டார்கள் இங்கே சிவபாபாதான் இருக்கின்றார் சிவன்தான் நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுகிறது பகவான் தான் வந்து புதிய உலகமான இந்த சொர்க்கத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே நன்மை செய்பவர்தான் அல்லவா இந்த பாரதத்தில்தான் சொர்க்கம் இருந்தது என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் இப்போது அதாவது இந்த உலகம் முழுதுமே நரகமாக இருக்கின்றது பிறகு கண்டிப்பாக இந்த நரகம் மீண்டும் சொர்க்கமாக ஆகும் தான் புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது இப்போது நம்முடைய இறை தந்தையே படகோட்டியாக வந்து நம்மை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு சேர்க்கின்றார் இது பழைய துக்கம் நிறைந்த உலகமாகும் பிறகு நாடகத்தின்படி கண்டிப்பாக இந்த பழைய உலகம் புதிய உலகமாக ஆகும் அதற்காகவே நாம் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் பாபாவுடைய நினைவுதான் நமக்கு அடிக்கடி மறந்து விடுகிறது இதில்தான் நமக்கு உழைப்பு இருக்கிறது மற்றபடி நம் நம்மின் மூலம் நம்மோடு மூலம் என்ன பாவ கர்மம் நடந்ததோ அதனுடைய தண்டனை கர்மவினையின் ரூபத்தில் அனுபவிக்கத்தான் வேண்டும் கர்மவினையை கடைசி வரை அனுபவிக்கத்தான் வேண்டும் அதில் மன்னிப்பு கிடைக்க முடியாது நாம் என்ன செய்தமோ அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் பல பிறவிகளின் பாவங்களை நாம் தந்தையின் நினைவிலிருந்து எரிக்க வேண்டும் பாபா என்னை மன்னித்து விடுங்கள் என்பது கிடையாது மன்னிப்பு எதுவுமே கிடையாது அதாவது அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கிறது மன்னிப்பு போன்ற எதுவுமே இல்லை கணக்கு வழக்குகளை முடிக்கத்தான் வேண்டும் சதோ பிரதானத்திலிருந்து அதாவது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் அதற்குத்தான் இந்த ஸ்ரீமத்தும் நமக்கு கிடைக்கிறது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபினுடைய ஸ்ரீமத்தின் மூலம் நாம் உயர்ந்தவர்களாக தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை நம்மை மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார் நாம் இப்போது உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இறை தந்தையே நம்முடைய பாபாவே கல்ப கல்பமாக வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் என்ற நினைவு இப்போது நமக்கு வந்துவிட்டது அரை கல்பமாக அந்த படிப்பினுடைய பலன் இப்போது கிடைக்கின்றது சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லை கல்ப கல்பமாக ஒரே ஒரு முறைதான் வந்து நம்முடைய தந்தை இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று அனைத்தையும் முதல் இடை கடையை பற்றிய மூன்று ஞானத்தையும் நம்முடைய இறைவன் கூறுகின்றார் நம்முடைய வேலையே இப்போது தூய்மையாவதற்கு படிப்பதாகும் மற்றும் தூய்மையாவதாகும் நாம் இப்போது தந்தையின் நினைவு யோகத்திலே இருக்க வேண்டும் பாபா உடையவர்களாக நாம் ஆகிவிட்ட பிறகு தூய்மையாகவில்லை என்றால் நூறு மடங்கு நமக்கு தண்டனையும் கிடைக்கும் பெயர் கெட்டுவிடுகிறது சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்று பாடப்பட்டிருக்கின்றது நம்முடைய இறை தந்தையே நமக்கு குருவாக இருக்கின்றார் இவர் யார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை சத்தியமான தந்தை ஒருவர்தான் நமக்கு சத்குருவாக இருக்கின்றார் நமக்கு ஆசிரியராகவும் இருப்பாரல்லவா அவர்தான் நமக்கு தந்தையாக இருந்து இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் உண்மையான சத்குருவும் அவர் ஒருவரே எப்படி பாபா ஞானக்கடலாக இருக்கின்றாரோ அதுபோலத்தான் நாமும் கூட ஞானக்கடலின் குழந்தைகளாக இருக்கின்றோம் நாமும் தந்தையை போல் ஞானம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் பாபா இந்த முழு ஞானத்தையும் இப்போது நமக்கு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் யாரெல்லாம் எந்த அளவிற்கு கல்பத்திற்கு முன்பு இந்த ஞானத்தை தாரணை செய்தார்களோ அவ்வளவுதான் இப்போதும் தாரணை செய்வார்கள் முயற்சி செய்ய வேண்டும் கர்மம் செய்யாமல் யாருமே இருக்க முடியாது எவ்வளவு கடயோகம் போன்றவைகளை செய்கிறார்கள் அதுவும் கர்மம்தானே இது கூட வாழ்க்கைக்கான ஒரு தொழிலாகும் புகழ் கிடைக்கிறது நிறைய பணம் கிடைக்கிறது நீரின் மீது நெருப்பின் மீதும் நடக்கிறார்கள் பறக்க மட்டும் முடியாது அதற்கு பெட்ரோல் போன்றவை வேண்டுமல்லவா ஆனால் இவற்றின் மூலம் எந்த பலனுமே இருப்பதில்லை தூய்மையாக ஆவதே இல்லை யாரும் அறிவியலாளர்கள் சயின்டிஸ்டுகள் போட்டி போட்டு கொண்டு இப்போது படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அறிவியலின் போட்டி உங்களுடையது அதாவது அமைதியினுடையதாகும் அனைவரும் அமைதியைத்தான் வேண்டுகிறார்கள் பாபாவே கூறுகின்றார் அமைதி நம்முடைய சுய தர்மமாகும் நம்முடைய குணமே அமைதியாகும் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீடான சாந்தி தாமத்திற்கு நாம் இப்போது செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் நாம் இருப்பதோ தாமமாகும் இந்த துக்க தாமத்திலிருந்து நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் நாம் சாந்தி தாமத்திலிருந்து தான் இந்த நாடக மேடையில் நடிக்க வந்தோம் பிறகு அதாவது சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு வந்தோம் பிறகு சுகதாமத்தை தான் இப்படி நரகமாக ஆக்கிவிட்டோம் மீண்டும் இந்த பழைய உலகம் தூய்மையாக வேண்டும் இந்த துக்கதாமம் இப்போது அழிய வேண்டும் இதை நல்ல விதத்தில் நாம் தாரணை செய்து பிறகு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றது அந்த படிப்பை படித்துவிட்டு பிறகு சரீர நிர்வாகத்திற்காக மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள் அதாவது கலியுகத்திலே போட்டி போட்டி போட்டுக்கொண்டு படித்து முன்னேறி வேலையையும் வாங்கி பிறகு ரொம்ப குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று உடனே நிர்ணயம் செய்து விடுகிறார்கள் அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கிறது மற்றும் இந்த படிப்பின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் படிக்கின்ற இந்த படிப்பின் மூலம் இந்த ராஜயோக கல்வியின் மூலம் நாம் அழிவற்ற இருபத்தோரு பிறவிகளுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது எனவே நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும் யார் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டுமோ அவர்கள் எல்லையற்ற படிப்பை படிப்பதில் ஈடுபடுவார்கள் ஆனால் நாடக திட்டத்தின்படி யாருடைய அதிர்ஷ்டத்தலையாவது இல்லை என்றால் பிறகு அந்த படிப்பில் மூழ்கி விடுகிறார்கள் நாம் இந்த படிப்பை சிலர் படிப்பதே இல்லை நேரமில்லை என்று சொல்கிறார்கள் எந்த ஞானம் நன்றாக இருக்கிறது என்று பாபா கேட்கிறார் அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கும் மற்றும் நாம் படிக்கின்ற இந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கும் உலகளாவிய கல்வியின் மூலம் என்ன கிடைக்கும் பாபா ஏதோ கொஞ்சம் சம்பாதிப்போமே இங்கேயே பகவான் படிப்பிக்கின்றார் நாம் படித்துவிட்டு இந்த ராஜ்ய பதவியை அடைய வேணும் என்றும்போது எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக நாம் கவனம் கொடுக்க வேண்டும் பாபாவே நமக்கு அந்த இறைவனே இப்போது இந்த படிப்பை படித்து கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிறகு வருவோம் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எப்படி வருவார்கள் பாபா இப்போது நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் போக போக நாம் பார்க்கத்தான் போகின்றோம் சரீரத்தின் மீது நம்பிக்கையில்லை என்று புரிந்து கொள்கிறார்கள் அப்படியென்றால் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் ஏன் ஈடுபடக்கூடாது ஈடுபட வேண்டுமல்லவா அதாவது இந்த உடல்தான் அழிய போகிறது இறுதியில் ஒன்றுமே கொண்டு செல்வதில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை அப்போது நாம் இறுதியில் என்ன கொண்டு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதாவது தங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்கள் தாங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து வருவோம் என்ற வேகம் முழுமையாக நமக்கு இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை நமக்கு இந்த ராஜ்யத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றாரென்றால் நாம் ஏன் இந்த கடைசி பிறவியை தூய்மையாக்கிக் கொள்ளக்கூடாது நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு குழந்தைகள் இப்போது தூய்மையாக இருக்கிறார்கள் பொய்யா சொல்கின்றேன் அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நம்புவதில்லை எப்போது பழைய உலகத்தை புதியதாக ஆக்க வேண்டுமென்றோ அப்போதுதான் பாபா வருகின்றார் இந்த பழைய உலகத்தின் அழிவு இப்போது கண்முன்னாலே நிற்கின்றது இது மிக தெளிவாக இருக்கின்றது நேரமும் அதே நேரம்தான் அநேக தர்மங்களும் இப்போது இருக்கின்றன சக்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது இது கூட நம்முடைய தான் இருக்கின்றது நம் நம்மில் கூட சிலர் இன்னும் கூட நம்பிக்கையை மெதுவாகத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அட நம்பிக்கை கொள்வதற்கு நேரம் ஆகுமா என்ன சரீரத்தின் மீது கூட ஏதும் நம்பிக்கை இருக்கிறதா என்ன வாய்ப்பை கொஞ்சமும் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இது இல்லை என்றால் கூட புத்தியிலே வருவதில்லை மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைகளை இப்போது நாம் பார்ப்போம் நாம் தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளில் முதலாவதாக உண்மையான வருமானத்தை சம்பாதித்து நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையுமே இல்லை ஆகையினால் சிறிதளவும் கூட வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது விடக்கூடாது இந்த உடலில் இருந்து கொண்டே நாம் தூய்மையான ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்ப்பை இழவு இழந்துவிடக்கூடாது இரண்டாவதாக நாம் ஆத்மாக்களாகிய நாம் பற்றற்றவர்களாக ஆகி தங்களுடைய அனைத்தையும் இந்த ருத்ரஞான யக்கியத்திலே இறைவனுடைய எண்ணத்திலே சேவையிலே சுவாகா செய்துவிட வேண்டும் தங்களை அர்ப்பணித்து ஒரு பொறுப்பாளராகி நாம் இந்த ஆத்மா என்ற நினைவிலே அனைத்தையும் பராமரிக்க வேண்டும் அனைத்துமே இழந்துவிடக்கூடியது ஆனால் ஆத்மா இந்த தூய்மையை இழந்துவிடக்கூடாது இந்த சாக்காரம் இந்த பிரம்மா தந்தையை பின்பற்ற வேண்டும் இவர் எப்படி நமக்கு முன்னுதாரணமாக இருந்தாரோ அப்படி நாமும் இருந்து தூய்மையை கற்க வேண்டும் வரதானம் நிந்தனை செய்பவருக்கும் கூட குணமலை குணமலை குட்டக்கூடிய இஷ்ட தேவதை இஷ்ட தேவன் மகான் ஆத்மா ஆகுக நிந்தனை செய்பவருக்கு கூட குணமாலை சூட்டக்கூடிய இஷ்ட தேவன் மகான் ஆத்மா ஆகுக அதாவது இந்த பழைய உலகத்திலே எவ்வளவோ பேர் இறைவனை நிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு கூட நம் நாம் கெடுதல் நினைக்கக்கூடாது அவர்களுக்கும் குணமாலையாய் சூட்டக்கூடிய இஷ்ட தேவனாக மகானாக ஆகுக என்று சொல்கிறார் வரத்தை கொடுக்கின்றார் இன்றைய நாட்களில் எப்படி விசேஷ ஆத்மாக்களாகிய நாம் வரவேற்பதற்காக சிலர் கழுத்தில் ஸ்தூலமான மாலையை அணிவிக்கும் போது பதிலுக்கு நாம் அவர்களின் கழுத்தில் மாலை போடுகின்றோம் அதுபோல நிந்தனை செய்பவர்களுக்கும் கூட நாம் குண அணிவித்தோம் என்றால் பதிலுக்கு தாமாகவே அவர்களும் நமக்கு குணமாலையை சூட்டுவார்கள் ஏனென்றால் நிந்தனை செய்பவர்களுக்கு குணமாலை சூட்டுவது என்றால் பிறவி பிறவிகளுக்கு பக்தர்கள் என உறுதிப்படுத்திக் கொள்வதாகும் இப்படி கொடுப்பதனால் பல முறை எடுப்பதாக ஆகிறது இந்த விசேஷத்தன்மையை இஷ்ட தேவன் மகான் ஆத்மாவாக ஆகி விடுகிறது சுலோகன் தனது மனதின் உள்ளுணர்வை எப்போதும் நன்றாக சக்திசாலியாக ஆக்கினோம் என்றால் கெட்டதும் நல்லதாக ஆகிவிடும் ஓம் சாந்தி